Senin ayet de paylaşımda muna var mısın ki? Puvi miydi? Avartan haran capital T'ye yudaya bir eliye uusel sandiranukku kondu vara padukiradu. Puvi inadam sandiranadam irppunana aarmudukalin vihidam aar yenin sandiranin miydi uuselin alayu haravinan selikkattiyyana. Apa nama theriyumil alayinan selna T samen 2 pi into வர்க்கமூலம் l இன் g இதான் அலைவு காலத்துக்கான சமன்பாடு இதிலே ஈர்வையிலான r முடிவுகளின் பெருமானம் குறைய குறைய t அதிகரிக்கும் ஈர்வையிலான r முடிவுகள் அதிகரிக்க t வந்து குறையும் இப்போ பூமியில இருந்து பூமியில ஈர்ப்பினாலான r முடிவுகள் g என்று சொன்னா சந்திரன்ல ஈர்ப்பினாலான r முடிவுகள் g by 6 ஏன்னு சொன்னா பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில அதுல விகிதம் r பூமியை விட சந்திரனுக்கு ஈர்ப்பினாலான ஆரமுடுகள் r மடங்கு குறையும்னு நமக்கு தெரியும் g பூமியில g என்றா இங்க g by 6 அது தந்திருக்காங்க அப்ப சந்திரன்ட g by 6 ஆ மாறினா நமக்கு வழங்கும் இவர ஈர்ப்பு மையம் இவர g வந்து g by 6 ஆ மாறுதுன்னா g வந்து g by 6 ஆ மாறுதுன்னா இவர் வர்க்கமூலம் r னால அதிகரிக்கும் அத பிரதிட்டு பாப்போம் புலனாதத்துக்கு இது r மடங்கால குறஞ்சா இவர் கீழுக்கு r ஆல பிரிபட்டா இது வர்க்கமூலம் r ஆல பெருக்கப்படும் அது தெரிஞ்சிருக்கும் அப்படி பார்த்தா ஆன்சர் மூணாவது ஆன்சர் வரும் தெரியாதவங்களுக்கு செஞ்சு காட்டும் இது MCQ நாம MCQ முறையில செய்வோம் MCQ முறையில நான் ஆன்சர் எடுத்தேன் r மடங்கால குறையிறதுனாலே வர்க்கமூலம் r ஆல அதிகரிக்கும் மூணாவது ஆன்சர் எடுத்தேன் சமன்பாட்டில் போட்டு செய்யறாங்க குழந்தைப்படுத்தணும் டீனே சமன் 2 பை தர வர்க்கமூலம் எல் இங்கு ஜிக்கு பல ஜி பை சிக்ஸ் போடுவோம் ஆகவே இந்த ஆறு பிறந்து மேல வந்து டீனே சமன் வர்க்கமூலம் ஆறு தர 2 பை இன்டு எல் ஓவர் ஜி இதுக்கு பல நாம டீய போடலாம் இல்லையா அப்ப டீனே சமன் வர்க்கமூலம் ஆறு டி சரி அப்ப நமக்கு ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர் எம்சிக்கு முறையில் செய்கிறேன்னு சொன்னா பிள்ளையார் எம்சிக்கு முறையில் செய்கிறேன்னு சொன்னா ஜி வந்து ஜி பை சிக்ஸ் ஆ மாறினதுனால டி வந்து வர்க்கமூலம் ஆர் டி ஆ மாறும் இதை பார்த்தாலே சொல்லலாம் சரி அப்படியா அப்ப இது எம்சிக்கு மேட்டுக்கு இவ்வளவு தான் கூட மூணாவது ஆன்சர் அடுத்த அஞ்சாம் கேள்வி பாருங்கள் கடற்கரை அடைகின்ற அலை நீளம் லம்டாவையும் வீச்சம் கேபிட்டல் ஏ உடைய ஒரு சுனாமி அலையின் வடிவம் உருவில் காணப்படுகிறது அலையின் கதை அண்ணளவாக வீசமன் வர்க்கமூலம் ஜி டி இனால் தரப்படலாம் இங்கு டி ஆனது கடலின் ஆழமாகும் அலை கடற்கரையை அடையும் போது அப்ப நமக்கு அலை கடற்கரை அடையும் போது நமக்கு டி வந்து குறைகிறார் ஆழம் வந்து குறையார் சரி அப்படியா ஆழம் குறைகிறார் அலை நீளம் குறையும் ஏன் இங்க அகலமா இருந்த அலை நீளம் இப்படி அகலமா இருந்த அலை நீளம் இப்படி குறையும் அப்ப அலை நீளம் குறைவடையும் ஆழம் குறைகிறதுனால வேகம் குறையும் ஆனால் ஏன் வி சமன் ரூட் ஆஃப் ஜிடிங்கிறதுனால டி குறைஞ்சா வி குறையும் அதே நேரம் வீச்சம் அதிகரிக்குது அப்ப ஒரே ஒரு விஷயம் அதிகரிக்குது வீச்சம் அதிகரிக்குது மற்ற மூணும் குறையும் தரப்பட்டதை பார்ப்போம் லம்டா குறைகின்ற அதே வேளை வீக்கமா ஏ அதிகரிக்கிறவ வியும் குறையுது ஏ அதிகரிக்குதுங்கிறது சரி வி குறையுது அதனால மூலாவது விடப்பில ரெண்டாவது விட லம்டா கமா வி ஆகியன குறைகின்ற போதிலும் லம்டாவும் வியும் குறையுது ஏ அதிகரிக்குது அப்ப ரெண்டாவது சரி மூலாவதுக்குள்ள ரெண்டாவது சரி மூணாவது பார்ப்போம் லம்டா மாறாமல் இருக்கின்ற போதிலும் அப்ப மூணாவது போல லம்டா ஏவி அதிகரிக்கின்றன லம்டா ஏவி அதிகரிக்கின்றன குள்ள ஏன் லம்டா பி வந்து குறையுது
அஞ்சாவது லம்டா ஏவி அதிகரிக்க குறைகின்றன. லம்டாவும் வியின் தான் குறையுது, ஏ அதிகரிக்குது. அப்போ அஞ்சாவது உங்களுக்கு அப்போ ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர். அப்போ மிக இலகுவான ஒரு வினா பிள்ளையார் சும்மா படம் பார் கதை சொல் தத்துவங்க, படம் பார் கதை சொல் தத்துவத்தில் இலகுவாக ஆன்சர் வந்துட்டு இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஆறாம் கேள்வி, பன்னெண்டு ஆறாம் கேள்வி, ஓர் ஒலி முதல் ஒலியின் கதியை காட்டிலும் விரைவான கதியுடன் வலப்பக்கமாக இயங்குகிறது. பின்வரும் உருக்களில் எது அலைமுகங்களின் செலுத்துகையை சரியாக காட்டுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் வழங்கணும் என்னன்னு சொன்னா, இயக்க திசை பார்க்கறதுக்கு முதல் அலைமுகங்கள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி வழங்கணும். இவ்விடத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஒலி முதல் ஒன்று ஒரு அலைய ஒரு ஒலியை வெளியிட்டு சென்றா இதால பிறப்பிக்கப்படுற ஒலி வந்து என்ன செய்ய முடிஞ்சு அப்படியால் விரிவ ஒவ்வொரு கட்டமும் அலைமுகம் வட்டமாக விரிஞ்சு கொண்டு செல்லும். அப்ப வட்டமாக என்ன செய்ய முடிஞ்சு அப்படியால் இப்படி விரிவடைஞ்சு கொண்டு செல்லும். அப்ப ஆரம்பத்துல இவ்விடத்துல இருந்தது அப்படியே விரிஞ்சு நேரம் போக போக இப்படி விரிவடைஞ்சு கொண்டு போகும். இப்ப நான் கீழ் அலைமுகம் ஆரம்பிச்சேன் அப்படியால் நிலையான ஒரு இடத்திலிருந்து ஒரு அலைமுகத்தை வெளியிடக்கூட அது அதை மையமாக கொண்டு வட்டமாக வெளியிடப்படும். இதே இது அலை ஒளி முதல் வந்து அலையை வெளியிட்டு சென்றா அதுக்கு போகவும் அந்த முகம் வந்து விரிஞ்சு கொண்டு போகுமே தவிர முதல் இயக்கத்துல அந்த அலைமுகம் தங்கி இருக்க மாட்டான். நான் என்ன விஷயம் சொல்றேன், இந்த அலைமுகத்தை மூலாவது அலைமுகத்தை வெளியிட்டார் டீசாமன் பூச்சியத்துல இவர் எப்படி இருப்பார், டீசாமன் ஒரு சர்க்கிள் எப்படி இருப்பார், டீசாமன் ரெண்டு சர்க்கிள் எப்படி இருப்பார், அது ஏனைய அறிமுகங்கள் எல்லாமே பெய்திடும். ஒரே அறிமுகம் தான் விரிவடைஞ்சு கொண்டு போகும். நம்ம சொல்ல விஷயம் அப்படியார் இப்ப மூலாவது அலைமுகத்தை வெளியிட்டு மூலாவது அலைமுகத்தை வெளியிட கூட மூலாவது அலைமுகத்தை வெளியிட்டு அந்த அலைமுகம் இவ்வளத்துல இருக்கக்கூட இவர் இவ்வளத்துல வந்து ரெண்டாவது அலைமுகத்தை வெளியிடலாம். இப்ப இவ்வளத்திலிருந்து அலையில வேகம் இருக்கல அப்படியார் அலையின வேகம் அந்த வழியில் ஒளியின் வேகம் சொன்னா இந்த அலை வந்து வழியில் ஒளியின் வேகத்துல விரிவடைஞ்சு கொண்டு செல்லும். ஏன் ஒளிதான் ஒளி அந்த வழியிலான காவி கொண்டு செல்லுது. இதே நேரம் அந்த ஒலியை வெளியிட்ட முதல் வந்து வலப்பக்கமா நகர்ந்தாருன்னு சொன்னா டீசாமன் ரெண்டாவது சர்க்கல்ல டீசாமன் ரெண்டாவது சர்க்கல்ல இந்த அலை ஏற்கனவே இதை மையமாக கொண்ட அலை கொஞ்சம் பெருத்திருப்பார், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்ப இருக்கிற அலை வந்து இப்படி இருப்பார் உலகத்தமிழர். அப்ப மூலாவது அலைக்கு மையம் இவடத்து, ரெண்டாவது அலைக்கு மையம் இவடத்து. நாம் என்ன சொல்ல வந்து உலகத்தமிழர், அப்ப ஒலி முதல் நகர நகர எந்த இடத்திலிருந்து ஒலி பிறப்பிக்கப்பட்டுச்சோ அதை மையமாக கொண்டு அலைகள் வட்ட வடிவத்தில் விரிஞ்சு கொண்டு போகும். இந்த அலை அகலமாக அகலமாக அதுக்கு மையம் இதான், இந்த அலை அகலமாக அகலமாக அதுக்கு மையம் இதுதான், அடுத்த அலையை அவர் இவ்வளவு வெளியிடுவார் அது இப்படி அப்படியா. அப்ப முதலின் இயக்கத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, முதலின் இயக்கத்தை எப்படி பார்க்கிறோன்னு சொன்னா சின்ன வட்டம் பெரிய வட்டத்துல மையத்தில இருந்து சின்ன வட்டத்துல மையம் எதை நோக்கி நகருதோ, ஏன் பெரிய வட்டத்துல மையம் ஆரம்பத்துல இருந்து டீசாமன் பூச்சியத்துல பெரிய வட்டத்துல மையம் டீசாமன் டீயில சின்ன வட்டத்துல மையம். அப்ப பெரிய வட்டத்துல மையத்திலிருந்து சின்ன வட்டத்துல மையத்தை நோக்கின திசையில முதல் நகரம், ஏன் சின்ன வட்டத்துல மையம் இப்ப வெளியிட்ட வட்டம் பெரிய வட்டத்துல மையம் முன் ஆரம்பத்துல வெளியிட்ட வட்டம். ஆகவே ஆரம்பத்துல வெளியிட்டது பெரிய வட்டம் ஆகிக்கும், இப்ப வெளியிட்டது சின்ன வட்டம் ஆகிக்கும். ஆகவே ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடையில இருக்கிறது தான் திசை. ஆகவே இப்ப இந்த முதலின் திசை வந்து இப்படி இருக்கும். இது மூலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வட்டம் விரிவடைகிற வேகம் வந்து வழியின் ஒலியின் வேகம். அப்ப பெரிய வட்டத்துக்குள்ள சின்ன வட்டம் அடங்கும் பண்ணுச்சுன்னா முதலின் வேகம் வந்து வழியின் ஒலியின் வேகத்தை விட சின்னது. ஏன் இந்த முகம் போற தூரத்தை விட முதல்ல வேகம் சின்னதுங்கிறதுனால இந்த பெரிய வட்டம் விரிகிற வேகத்தை விட முதல்ல வேகம் சின்னதுங்கிறதுனால ஒவ்வொரு வட்டமும் உள்ளுக்கே அடங்கிடும். முதலின் வேகத்தில
வலியின் ஒலியின் வேகத்தில முதல் இயங்கும் மனுஷன் அப்படியா, வலியின் ஒலியின் வேகத்தில முதல் இயங்கும் மனுஷன்னா இந்த பாதை தான் எப்படியா, இந்த பெரிய வட்டம் விரிகிற அதே வேகத்தில முதலில் விரியும். அப்ப இவர் இப்படி விரிஞ்சு கொண்டு போகல, அலைமுகங்கள் இப்படி உருவாகும். ஆரம்பத்துல மையம் இது, அதுக்குறம் மையம் இது, அதுக்குறம் மையம் இது, அதுக்குறம் மையம் இது, அதுக்குறம் மையம் இது. இப்ப இவ்வளத்து இவ்வளத்திலேயே அவர் ஒளிய வெளியிட்டுக் கொண்டு போறார். இவ்வளத்திலேயே அவர் ஒளிய வெளியிட்டுக் கொண்டு போறதுனால இந்த பரிதியிலேயே இந்த பரிதியில வேகம், ஆரம்பத்தில் இந்த வேகம் எல்லா பரிதியும் ஒரு புள்ளி நிற்கும். அவடத்துலதான் ஒளிய காலி கொண்டு போறார். அவர் வெளியிட்ட ஒலியும் அவர் பயணிக்கிற பாதையும் வந்து ஒரே வேகத்தை கொண்டு இருக்கும். இப்படி மூணாவது கேஸ் வந்து, மூணாவது கேஸ் வந்து இங்க இவடத்த வேகம் பூஜ்ஜியம், இவடத்த வேகம் பூஜ்ஜியம். ரெண்டாவது வேகம் வந்து இப்படி, அப்ப வேகம் வந்து இங்கால அந்த வேகம் சின்னது, சி வலையின் ஒளியின் வேகத்தை விட சின்னது. வேகம் சிறிது வலையின் ஒளியின் வேகத்தை விட. இங்க முதலின் வேகம் சமன் வலியின் ஒளியின் வேகம். மூணாவது கேஸ் ஒன்றைக்கு என்ன செய்யணும்னா, முதலின் வேகமும் வலியின் ஒளியின் வேகத்தை விட பெருசாக போகுது முதலின் வேகம். அப்ப மூலாவது அலை போரத்தை விட முன்னுக்கு முதல் பெய்த்திருவார். அப்ப மூலாவது அலை இப்படி விரிஞ்சு கொண்டு போகல, அவர் இப்படி இயங்குவார், இப்படி போவார் வழியா. அப்ப இந்த அறிமுகம் விரிவத்தை விட வேகமா முதல் பயணிக்கு. அப்ப அவர் இந்த திசையில பயணிக்க போல அவர் வெளியிட்ட அலையை தாண்டி அவர் பயணிப்பார். ஆகவே இங்க முதலின் வேகம் வலியின் ஒளியின் வேகத்தை விட பெருசு, சி வலியின் ஒளியின் வேகம். நான் சி எழுதியிருக்கேன். இப்ப வழியா, இப்ப நமக்கு கேட்டது வலியின் ஒளியின் வேகத்தை விட விரைவாகவும் வலப்பக்கமாகவும் இயங்குகிறத கேட்டீங்க. அப்ப நமக்கு மூலாவது ஆன்சர், மூலாவதான ஆன்சர். அப்ப அவர் வலப்பக்கமாக இயங்குறார், வலியின் ஒளியின் வேகத்தை தாண்டி போறார், மூலாவது ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர், வலப்பக்கமாக போறது வலியின் ஒளியின் வேகத்துல. மூணாவது ஆன்சர், வலப்பக்கமாக போறது வலியின் ஒளியின் வேகத்தை விட சிறிதாகுது. நாலாவது, இடப்பக்கமாக வாறது வலியின் ஒளியின் வேகத்தை விட சிறிதாகுது. அஞ்சாவது, இடப்பக்கமாக இயங்குது வலியின் ஒளியின் வேகத்தை விட பெருசு. அப்ப மூறாவதும் அஞ்சாவதும் வலியின் ஒளியின் வேகத்தை விட பெருசு, ஆனால் வலப்பக்கம் நோக்கி இயங்குவது மூறாவது. ஆகவே ஆன்சர் ஒன்று, ஆன்சர் ஒன்று. சரி, அப்ப இதை வழங்கி எடுத்துக்கொள்வோம். இந்த கேள்வி ஏற்கனவே 2006 வந்த கேள்வி இல்ல, 2006 போறோம் இப்ப வருகிறது. அந்த 50 Hz அவன் வச்சு அடிப்பை காட்டுறாங்க. அதை விட இந்த கேள்வியான கேள்வி, சிறிது அளவில் வேறுபடும் மீடுரங்களை உடைய இரு ஒலி அலைகளினால் உண்டாக்கப்படும் விளைவுள் அலை உருவில் காணப்படுகிறது. அடிப்பு மீடுரம் என்ன சொல்லி கேட்டுக்காங்க, ஒரு செகண்டுக்கு எத்தனை தரம் உச்ச அலை உருவாகுதோ அதைத்தான் அடிப்பு வந்து செய்வோம். இங்கே பார்த்தோம்னா விளைவுள் அலை வந்து, விளைவுள் அலை வந்து இப்படி குறைஞ்சி இப்படி ஒரு உச்சத்தை எடுத்து அது போல குறைஞ்சிக்கு போய் திருப்பி ஒரு உச்சத்தை எடுத்து ஒரு குறைஞ்சி இப்படி போறார். சரியா பிள்ளையா, இதுல இந்த டைம் 0.5 செகண்ட், இந்த டைம் 1 செகண்ட். சரியா பிள்ளையா, அப்போ ஒரு செகண்டுக்கு அரை செகண்டுக்கு ஒரு உச்ச அலை இருக்குது, ஒரு செகண்டுக்கு 2 உச்ச அலை இருக்குது. அப்போ 2 உச்ச உறப்பு வருது. ஆகவே ஒரு செகண்டுக்கு எத்தனை நேரம் உறப்பு கேட்குதோ அதான் அடிப்பு மீடுரம்னு சொல்லுவேன். ஒரு செகண்டுக்கு எத்தனை நேரம் உச்ச ஒலி கேட்குது, ஆகவே ஒரு செகண்டுக்கு 2 நேரம் உச்ச ஒலி கேட்குது. அப்போ ஆன்சர் வந்து 2 Hz. அப்போ 2 Hz ரெண்டாவது கவனம் முடியாது. அப்போ ஒரு செகண்டுக்கு எத்தனை நேரம் உச்ச ஒலி கேட்குதுங்கிறத அடிப்பு மீடுரம். ஆகவே இப்போ இந்த கேள்வி வழங்கினார்கள், 2006 கேள்வி செஞ்சு பாருங்க பிள்ளையார், உங்களுக்கு வழங்கும் இது எப்படி வருதுங்கிறது. சரி, அவர் 56 50 அடிக்காது. சரியா,
ரெண்டாயிரத்தி பதினொன்று 21 இதை பாருங்க பிள்ளையார், உருக்களிற்க உள்ள அம்புக்கூறுகளின் நீளமும் அம்புத்தலையும் வலை மூலக்கூறுகளின் இயக்கத்தின் பருமன்களையும் திசைகளையும் வகை குறிக்குமெனில் ஒரு அடைத்த குழாய் ஒன்றில் முதல் மேற்றொணியில் பரிவரும் போது அக்குழாயில் உள்ள வலை மூலக்கூறுகளின் பெயர்ச்சியை பின்வரும் உருக்களில் எதை சரியாக காட்டுன்னு சொல்லி கேட்டியாங்க. அப்போ வலை மூலக்கூறுகள் அதிர்விதிக்கல பிள்ளையால், அப்போ வலை மூலக்கூறுகள் வந்து ஒளி கடத்தப்பட திசைக்கு சமாந்திரமாக அதிரும், அது நெட்டாங்கு அலை. இந்த நெட்டாங்கு அலை தானே, இதை நாம நெட்டாங்கலைங்கிறது நெருக்கல்களுக்கும் அய்மையாக்கல்களுக்கும் இடையில் நடந்து கிடைக்கும். அப்போ ரெண்டு நெருக்கல்களுக்கு இடையில, இப்போ இது நெருக்கல் புறவு அப்படி இது அய்மையாக்கம், இது நெருக்கல் புறவு இப்படி அய்மையாக்கம், இப்படி நெருக்கல் சும்மா படத்துக்கு வந்து சொல்லலாம் பிள்ளையார், இப்படி அய்மையாக்கம் சரி, இது ஒரே சம இடைவெளி வைக்க மாட்டா சைன் வளைகிற அதில் இருக்கும். ஆகவே ரெண்டு நெருக்கல்களுக்கு இடைப்பட்டது ஒரு அலை நீளமாயிருக்கும், அல்லது ரெண்டு அய்மையாக்கல்களுக்கு இடைப்பட்டது ஒரு அலை நீளமாயிருக்கும். இதை நாம குறுக்கலைகளாக எழுதக்கோல, இது உச்சமாக இது முடியாக இருக்கும், முடியாக இருக்கும், இது தாலியாக இருக்கும், மீண்டும் முடியாக வரும், இது தாலியாக வரும், இது தாலியாக வரும், அதுபோல இது முடியாக வரும், அப்படி முடியும் தாலியும் மாறுமாறு வரும், இதுதான் முடி வளைந்த அப்படியாக இது தாலி. ஆகவே நெருக்கல்கள் ஆவாறது முடியாக இருக்கும், அடிமையாக்கல்கள் தாலிகளாக இருக்கும். இதை நம்ம குறுக்கலைகளாக படிக்க கொள்ளப்படையால், இதை விளங்குறதுக்காக தான் குறுக்கலைகள் ஆளுகிறது ஒளி அலைகள் நெட்டாங்க அலைகள் தான், இல்லாட்டி சுரமண்டலத்தில் சுரமண்டல குழலை நாம் எழுதுவது குறுக்கலை தானே பிள்ளையார் வரைகிறது சரி அப்படியா. இப்போ குறுக்கலைகள் இந்த குறுக்கலைகள் வடிவத்தில் நாம் ஒரு சுரமண்டல குழலில் ஒரு அலையக்குற போல நமக்கு முதலாவது அனுசுரம் மூடிய பக்கத்தில் கணுக்களை உருவாக்கும், நின்ற அலைகள் மூடிய பக்கத்தில் கணுக்களை உருவாக்கும், திறந்த இடத்துல முரண்கணுக்களை உருவாக்கும், இப்படி உருவாக்கும் முரண்கணுக்களை உருவாக்கும், இது மூலாம் அனுசரம். இதுக்கு அடுத்ததுதான் முதலாவது மேற்றொணி, அப்ப முதலாம் மேற்றொணி என்ன போல இப்படி வருவார், திறந்த இடங்கள் எப்போதுமே இடப்பெயர்ச்சிக்கு முரண்கணுக்களாக இருக்கும், திறந்த இடங்கள் எப்போதுமே இடப்பெயர்ச்சிக்கு முரண்கணுக்களாக இருக்கும், இங்க துணிக்கைகள் உச்ச வீச்சத்துடன் அதிரும், மூடிய பக்கம் எப்போதுமே கணுக்களாக இருக்கும், இங்க எப்போதுமே இடப்பெயர்ச்சி பூச்சியமாயிருக்கும், இப்ப நான் இதுக்கு அடுத்ததா மூலாம் மேற்கொண்டு இருக்கிறேன்னு நினைச்சேன்னா, இங்க கணு உருவாகும், இங்க இன்னொரு கணு உருவாகும், இதுக்கு அடுத்தது இவ்வளத்துல முரண்கணு உருவாகும். ஆகவே முரண்கணு இப்படி வரும், கணுக்கள் இப்படி வரும். ஆகவே மூடிய இடத்துல கணுக்கள் உருவாகும், இங்க முரண்கணுக்கள் உருவாகும், நடுவில் ஒரு கணு உருவாகும். முதலாம் மேற்றோணி கேள்வியில செல்லிக்கு முதலாம் மேற்றோணி என்று சொல்லி இப்ப படத்தை பாருங்கள், மூலாவது படத்துல திறந்த இடத்துல கணு உருவாகிருக்கு, ஆகவே மூலாவது படம் வராது. ரெண்டாவது படத்தை பார்த்தோம்னா மூடிய இடத்துல முரண்கணு உச்ச வீச்சம் காட்டப்பட்டிருக்கு, ரெண்டாவது படம் வராது. மூணாவது படத்தை பார்த்துருந்துச்சுன்னா பிள்ளையால் ஆகக்கீழ கணு உருவாகிருக்கு, நடுவுல இன்னொரு கணு உருவாகிக்கு, மேலுக்கு முரண்கணு உருவாகிக்கு, மூணாவது விரலாம். நாலாவது படத்தை பார்த்தோம்னா திறந்த இடத்துல கணு உருவாகிக்கு, நாலாவது படம் பிள்ள. அஞ்சாவது படத்தை பார்த்தோம்னா ஆகக்கீழ கணு உருவாகிருக்கு, மேலுக்கு முரண்கணு உருவாகிக்கு, மொத்தம் நமக்கு ரெண்டு கணு தேவை. அஞ்சாவது படத்துல ஆகக்கீழ மட்டும்தான் கணு உருவாகிக்கு, அஞ்சாவது படம் இதுக்கேத்த படம். ஆகவே நமக்கு அது நடுவில் சும்மா உச்ச வீச்சம் கட்டி காட்டப்படுகிறாங்க, அந்த அஞ்சாவது படம் கூட அப்படி ஒன்றே வராது, இடையில ஒரு கணு ஒன்று வரும். ஆகவே அஞ்சாவது படம் பிள்ளை. ஆகவே இருக்கிறதுக்கு சிறந்தது மூணாவது ஆன்சர். இதை விளங்கிட்டு சொல்லணும் பிள்ளையார். ஆகவே நமக்கு மூடிய இடங்களில் இடப்பெயர்ச்சி பூச்சியமாக இருக்கும், திறந்த இடங்களில் இடப்பெயர்ச்சி முரண்கணுவாக இருக்கும். ஒப்பமான சுவர் ஏயிலிருந்து ஒரு குறித்த தூரத்தில் பியில் ஏற்றப்பட்டுள்ள
தனி வீடுகள் உள்ள ஓர் ஒலியை காண்கின்ற ஓர் ஒலிபெருக்கி உருவில் காணப்படுகின்றவாறு அமுக்க மாறல்களுக்கு உணர்ச்சி உள்ள ஒரு ஒலி உணரி ஏயிலிருந்து பீட்டுக்கு கொண்டு செல்லப்படும் போது சுவரில் இருந்து 2 மீட்டரில் ஒரு இழிவு ஒளிச்சரிவு மட்டம் உணரப்படுகிறது. வழியில் ஒலியின் கதி 320 MS-1 ஆகும். ஒலிகரிக்கினால் காணப்படும் ஒலியின் வீடுகளை கேட்டிருக்காங்க. நல்லா வழங்கி எடுத்துக்கொள்ளும் பிள்ளையால் நமக்கு வழியால் வழியில் வழியில் ஒலி அலைகள் வந்து நெட்டாங்கலைகள் ஒலி அலைகள் நெட்டாங்கலைகள் தான். அதை நாம ஐமியாக்கல்களை நெருக்கல்களை வச்சு குறுக்கலை போல படிக்கும் இலகுவாக விளங்குறதுக்காக வந்து ஒரு குறுக்கலை ஒரு வழியில் ஒலி அலைகள் போகக்குள்ள இது இடப்பெயர்ச்சியின் மாறலாகவும் இது ஸ்பேஸோட நான் டிஸ்டன்ஸ் எடுத்துறேன் இந்த திசையில் அலைகள் நகரக்கூட இது இது பெயர்ச்சி எடுக்கிறேன் இவ்விடத்துல அமுக்கத்தை இருக்கிறேன் அமுக்கம் டெல்டா பி சரி அப்படியா இது எஸ் இந்த திசையில நகர்ற ஒளி அலைகள் அப்ப இங்க இடப்பெயர்ச்சி வந்து இங்க இடப்பெயர்ச்சி வந்து நான் ஆக மூலாவது அடுக்கப்பட இடப்பெயர்ச்சியை இப்படி இருக்கிறேன் சரி அப்படியா இப்படி இருக்கிறேன் என்ன சொன்னா இங்க இடப்பெயர்ச்சி உயர்வாக இருக்கிற இடத்துல அமுக்கத்தின் மாறல் வந்து பூச்சியமாயிருக்கும் அல்லது வளிமண்டல அமுக்கமாயிருக்கும் அமுக்கத்தின் மாறல் பூச்சியம் என்றால் வளிமண்டல அமுக்கமாயிருக்கும் இடப்பெயர்ச்சி உயர்வாக வார இடத்துல இடப்பெயர்ச்சி உயர்வாக வார இடத்துல இடப்பெயர்ச்சி உயர்வாக வார இந்த இந்த பூச்சியமாக இடத்துல அமுக்கம் வந்து உயர்வாக இருக்கும் மீண்டும் இடப்பெயர்ச்சி தாலிக்கு வரப்போல அமுக்கம் வந்து பூச்சியமாயிரும் மீண்டும் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி மீண்டும் இடப்பெயர்ச்சி பூச்சியமாக போல அமுக்கம் தாழ்வு வருமானத்துக்கு வரும் சரி அப்ப இதுல நம்ம உயர் வருமானம் தாழ்வு வருமானம்ங்கிறத விட இந்த இடப்பெயர்ச்சி பூச்சியமாகிற இந்த இடம் அப்படியா இந்த இடங்கள்ல அமுக்கத்தின் மாறல் வந்து உயர்வாக இருக்கும் அமுக்கத்தின் மாறல் உயர்வாக இருக்கும் இடப்பெயர்ச்சி பிளஸ் மேக்சிமம் மைனஸ் மேக்சிமத்துக்கு வரக்கூட அமுக்கம் வந்து அமுக்கத்தின் மாறல் வந்து பூச்சியமாக இருக்கும் இப்ப இங்க இப்படி வரும் இதுல இவர் இலகுவாக பார்த்துருக்கேன் அப்படியால் இது கொஸ்ஸாக இருந்தால் இது சைனாக இருக்கும் சரி அப்படியா அப்போ 90 ரூபாய் அவத்த வித்தியாசம் இவருக்கும் இவருக்கும் இடையில அவத்த வித்தியாசம் வந்து 90 ரூபாயாக இருக்கும் 90 ரூபாயாக இருக்கும் இதில் நின்று அலைகளாக உருவாகக்கூட நின்று அலைகளாக உருவாகக்கூட நமக்கு நின்று அலைகள் எப்படி உருவாகும் இல்லையா நின்று அலைகள் இதுக்கு 180 ரூபாயில் எதிர் அவத்தியாக இருக்கும் இப்படி உருவாகக்கூட அமுக்கத்தின் மாறலும் இப்படி வருவார் அமுக்கத்தின் மாறலும் இப்படி வருவார் சரியா இல்லையா நின்று அலைகள் அங்குள்ள வழங்கிடப்படா அலை இப்படி இருக்கும் அல்லது இப்படி இருக்கும் என்று அல்லது இந்த அலையும் சேர்ந்து தவிக்கிறது இல்ல பிள்ளையால் நின்று அலைகளை கடும் கிளியாக வழங்கி எடுத்துருவோம் பிள்ளையால் போராலையும் தெருத்து வாராலையும் சேர்ந்து எந்த ஒரு நேரத்திலையும் இவர் தைக்கிற துணிக்கை இப்படியே அதிர்ந்து கிரிக்கும் இந்த துணிக்கைக்கு அதிர்வில பூச்சியம் இந்த துணிக்கை இதுக்கடையில் அதிரும் இந்த துணிக்கை இதுக்கடையில் அதிரும் இந்த துணிக்கை இதுக்கடையில் அதிரும் இந்த துணிக்கை அதிர்வு பூச்சியம் எப்போதும் இடப்பெயர்ச்சி பூச்சியமான துணிக்கை வந்து கணுக்களாக இருக்கும் இது இடப்பெயர்ச்சி கணு இது இடப்பெயர்ச்சி முரண்கணு ஏன் இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி மேக்சிமம் ஆகிக்கும் இந்த இடத்துல வளைஞ்சாப்பிள்ளையா சரியா இடப்பெயர்ச்சி மேக்சிமம் ஆகிருக்கும் அதாவது இந்த நின்று அலைகள்ங்கிறது மேற்பொருளிக தத்துவத்தின் விளைவு தானது ஆகவே இந்த இடங்கள்ல அழிக்கும் தலையீடு உருவாகி இந்த கணுக்கள் வந்து அழிக்கும் தலையீட்டின் காரணமாக அதில் இடப்பெயர்ச்சி எப்போதும் பூச்சியமாயிருக்கும் இந்த இடங்கள்ல ஆக்கும் தலையீட்டின் காரணமாக வீச்சத்தில் இடப்பெயர்ச்சி எப்போதுமே உயர்வாக இருக்கும் சரியா அப்படியா உயர்வாக இருக்கும் இப்ப அமுக்கத்தின் மாறல பார்த்தோம்னா அப்படியா இடப்பெயர்ச்சி முரண்கணுவாக இருக்கிற இடத்துல அமுக்கம் கணுவாக இருக்கும் இடப்பெயர்ச்சி கணுவாக இருக்கிற இடத்துல அமுக்கம் வந்து முரண்கணுவாக இருக்கும் அப்படியா அமுக்கம் முரண்கணுவாக இருக்கும் தரப்பாட்டி இருக்கிற கேள்வி நம்ம ஒரு சுரமண்டல குடல் எடுத்த மனுஷன் அப்படியா ஒரு சுரமண்டல குடல் எடுத்த மனுஷன்னா சுரமண்டல குடல் எடுத்த வந்தா இதுல இடப்பெயர்ச்சியின் மாறல கூறின மனுஷன்னா இதுல இடப்பெயர்ச்சி வந்து இப்படி இருக்குது நின்றாலைகளை கூறினா நின்றாலைகள் திறந்த இடங்கள் வந்து இடப்பெயர்ச்சிக்கு முரண்கணுவாக இருக்கும் ஆன்டினோட் இடப்பெயர்ச்சிக்கு முரண்கணுவாக இருக்கும் இந்த இடம் வந்து இடப்பெயர்ச்சிக்கு கணுவாக இருக்கும் இந்த இடம் இடப்பெயர்ச்சி அமுக்கத்தை பற்றி பார்த்த மனுஷன் இல்லையா அமுக்கம் இந்த இடத்துல அமுக்கம் இந்த இடத்துல முரண்கணு இந்த இடத்துல கணுவாக இருக்கும் ஏன் இடப்பெயர்ச்சி முரண்கணுங்கிறதால அமுக்கம் வந்து கணுவாக இருக்கும் இந்த இடத்துல
இடப்பெயர்ச்சி கணுபந்தல தர அமுக்கம் வந்து முரண் கணுவாக இருக்கும். அதாவது அமுக்கத்தின் மாறல் இந்த இடங்களில் கூடுதலாக இருக்கும். இப்போ தரப்பாட்ட கேள்வியில சென்டிமீட்டர் சுவரில் இருந்து 2 மீட்டர் தூரத்தில் நிழிவு ஒளிச்சல் உணரப்படுதுன்னா அந்த இடத்துல அமுக்கத்தின் மாறல் வந்து 0. ஆகவே அங்கே இடப்பெயர்ச்சியில முரண்கண் உருவாகிக்குமா இல்லையா? அப்போ இடப்பெயர்ச்சியில முரண்கண் உருவாகிக்குமங்கிறதுனால இந்த 2 மீட்டர் தூரத்தில் இடப்பெயர்ச்சியில முரண்கண் உருவாகிக்குமெண்டா அமுக்கத்தின் கண் உருவாகிக்கும். அப்போ இது 2 மீட்டரா? இந்த 2 மீட்டருங்கிறது லம்டா பை 4 இல்லையா? அப்படி கால் அலைவா இல்லையா? அப்போ லம்டா பை 4 2 மீட்டர் இருந்துச்சுன்னா லம்டா சமன் 8 மீட்டர். வி சமன் எஃப் லம்டாவில் வி வந்து 320 ms சந்திக்காங்க, எஃப் தான் கேள்வி, லம்டா 8 ms எஃப் சமன் 40 Hz இல்லையா? 40 Hz நம்மோராவது ஆன்சர். சரி, அப்படியா இந்த கேள்வியில நீங்க நல்லா வழங்க வேண்டிய ஒரே ஒரு இடம் என்னன்னு அமுக்கம் இடப்பெயர்ச்சி முரண்கணுவா இருக்கிற இடத்துல அமுக்கம் கணுவா இருக்கும், இடப்பெயர்ச்சி கணுவா இருக்கிற இடத்துல அமுக்கம் முரண்கணுவா இருக்கும். சரி அப்படியா? ஆகவே நமக்கு இது நின்றாலைகளாக வழங்கணும், விருத்தியாலய போல வழங்கப்பட நின்றாலைகளாக வழங்கணும். இதை கன்செப்டை இதை வழங்கி எடுத்துக்கொள்ளும் அப்படியா? இந்த கேள்வி ஒரு இலகுவான கேள்வி. ஓர் இசைக்கவையானது ஒரு முனையில் அடைக்கப்பட்ட ஒரு குழாயுடன் பரிவரும் போது குழாயில் உண்டாகும் அலையின் வகையாது நெட்டாங்க அலையா, குறுக்கலையா, நகரும் அலையா, நின்றலையா? இங்கு ஒலி அலைகள் தான் பரிவர போது பிள்ளையால். ஆகவே அது நிச்சயமாக ஒரு நெட்டாங்க அலை. அப்ப மூலாவது நெட்டாங்கு அலை, நெட்டாங்கு அலை, குறுக்கலையா நெட்டாங்கு அலையான கேட்டதுக்கு நெட்டாங்கு அலைன்னு சொல்லிட்டோம், நகருமாலையா நின்றாலையான்னு கேட்டீங்கல்ல, அது ஒரு நின்ற அலை, நின்ற அலை. ஏ பாட். சரி, பி பாட். ஒரு வரைப்பு முறையை பயன்படுத்தி வலியின் ஒளியின் கதை வியை துணிவதற்கு 288 Hz, 320 Hz, 362 Hz, 480 Hz என்னும் மீடரங்கள் எஃப்ஐ உடைய இசைக்கவை மீடரங்கள் எஃப்ஐ உடைய இசைக்கவை தொகுதி ஒன்றும் ஒரு தகுந்த கண்ணாடி குழாயும் ஒரு கண்ணாடி சாடியும் வேறு தேவையான உருப்பாடுகளும் உம்மிடம் தரப்பட்டுள்ளன. குழாயை நீர்நூல் அமழ்த்துவதன் நோக்கம் என்று சொல்லி கேட்டியாங்களா? இங்கே பருவி குழாய் வந்து நமக்கு 2 வாயில் பரப்படும். ஒன்று ஒரு முனை அடைக்கப்பட்டது, மற்றது 2 முனையும் திறந்தது. இதில் நமக்கு தேவை இந்த பரிசோதனையில் நாம் குழாயில் நம்ம தண்ணிக்குள்ளே நீரை வச்சு குழாயை மேலுக்கும் கீழுக்கும் அசைக்கிறதுனால நாம் ஒரு முனை மூடியே மாறும் நீளமுள்ள குழாயை உருவாக்குறதுக்கு தான் நம்ம சாடிக்குள்ளே நீரை வச்சு குழாயை அமுழ்த்தி உயர்த்தி நமக்கு தேவையான நீளத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆகவே இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு முனை மூடப்பட்ட மாறும் நீளமுடைய குழாயை பெறுவதற்காக. ஒரு முனை மூடிய காரணம் 2 முக்கியமான சொல், மாறும் நீளமுள்ள, ஒரு முனை மூடியதும் மாறும் நீளமுள்ள குழாயை பெற்றுக்கொள்ள, குழாயை பெற்றுக்கொள்ள அல்லது உருவாக்க, குழாயை உருவாக்க அல்லது பெற்றுக்கொள்ள. வீல மூலாவது. 2வது பாட்சியில் தரவுகளை எழுப்பதற்கு நீர் ஒழுங்கமைக்கும் அதிர்வின் வகையின் அரைக்கோளத்தை தரப்பட்டுள்ள குழாயில் வரைக முனை திருத்தம் ஈ குறிப்பிடப்படணுமா? அப்ப நம்மளும் அழைக்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. இதுல தண்ணியை நிரப்பிக்காங்க, இது குழாய், இது குழாய். ஆகவே இது நீர், இது குழாய். அப்ப நமக்கு முதலாம் அனுசரம் வந்து இப்படி கிடைக்க போகுது. இதுல முனை திருத்தம் எனக்கு இதுல போட்ல வழங்கல அப்படி அனுசரத்துக்கு இப்படி வரும். இப்படி வரும், இப்படி நான் வெளியில எனக்கு ஈ வரப்போதுகிறால் அவ ஈல ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து முடிப்பேன். ஈல ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு, அதே போல இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து முடிப்பேன். சரி அப்படியா? அப்ப நமக்கு ஈயாக வரப்பட ஆரம்பிச்சேன் அப்படியா,
இயா விரப்பறாதன அப்படிங்க குழாய்க்கு வெளியே இருக்கிற இந்த நீளம் தான் இயா விரப்போது முனைவாழ்வு மலைவாழ்வு ஈங்கிறது குழாய்க்கு வெளியே இருக்கிற நீளம் சரியா இது குழாயின் நீளம் எல் இப்ப மூணாவது பாட் தரவுகளை எடுப்பதற்கு நீர் முதலில் தேர்ந்தெடுக்கும் இசைக்கவை யாது என்று கேட்டியாங்க அப்ப நமக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படியால் குழாயை முழுவதுமாக அமுழ்த்தி மேலுக்கு உயர்த்திக்கிறப்புறோம் ஆகவே ஆக முழுவதுமாக அமுழ்த்தின உடனே நாம சின்ன நீளத்திலேருந்து ஆரம்பிக்க போறோம் இதுல உங்களுக்கு வெளிக்காட முடியாது எப்சாமன் நாம ஒன்றின் நாளியில் தருவி உங்களுக்கு பருவி சாம்பாடு தெரிஞ்சுக்கணும் ஒன்றின் நாளியில் தருவி ஒரு முறை மூடிய குழாய்க்குன்னா நமக்கு குழாய் நீளம் சிறுதாயிட்டுன்னா மீடுதன் வந்து அதிகமாகிடும் குழாய் நீளம் சிறுதாயிட்டுன்னா மீடுதன் அதிகமாகிடும் நாம சின்ன நீளமுடைய குழாயில சிறிய பகுதியிலிருந்து பெரிய பகுதிக்கு போறதால மீடுதன் ஆக பெருசிலிருந்து ஆக சிறிய பகுதிக்கு வரும் அப்ப நாம இதுல எடுக்கக்கூடிய இசைக்கவை வந்து ஆக பெரிய மீடுதனுடைய இசைக்கவை எடுப்போம் 480 Hz அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குழாயின் நீளம் சிறிதிலிருந்து பெரிதிற்கு அதிகரிப்பதனால் பெரிய நீளத்திற்கு அதிகரிப்பதனால் இசைக்காவின் மீடுதன் உயர்விலிருந்து இழிவிற்கு வரும் அப்ப குழாயின் நீளம் சின்ன பகுதியிலிருந்து குழாயின் நீளம் வந்து சிறு நீளத்திலிருந்து குழாயின் ஆக குறைந்த நீளத்திலிருந்து நீளம் அதிகரிக்கப்படுறதுனால ஆக குறைந்த நீளத்துக்கு ஆக பெரிய இசைக்கவை வந்து பயன்படும் அதான் இதுல சரியான ரீசன் அப்ப குழாயின் நீளம் மிக சிறுதாகும் போது பயன்படுத்தப்படும் இசைக்கவை பெரிதாக இருக்கும் அதான் இதுக்கு காரணம் நாலாவது பாட் தரப்பாட்டுடைய இசைக்கவை தொகுதியை பயன்படுத்தி தரவுகளை எடுக்க தேவைப்படும் கண்ணாடி குழாயின் குறைந்தபட்ச நீளத்தை காணணும் வழியில் ஒளியின் கதி வந்து வியம் இதுல நமக்கு தேவைப்படுற கண்ணாடி குழாயில இழிவு நீளம் வந்துச்சுன்னா பயன்படுத்தப்படுற உயர்வு நீளம் நமக்கு தேவையான உயர்வு நீளம் குழாயின் இழிவு நீளம் அளிக்கும் அதாவது நமக்கு இப்படி இந்த பயன்பாட்டுக்கு தேவையான குழாயில இழிவு நீளத்தை கேட்டாங்கன்னா இந்த முழு பரிசோதனைக்கும் தேவையான உயர்வு நீளத்தை கொடுக்கணும் அப்பதான் நமக்கு பரிசோதனையை திருப்திகரமா செய்யலாம் அப்ப அதை விட குறைய இருக்கும் மனுஷன்னா பரிசோதனை செஞ்சு போகக்கூட குழாய் காணாம அளிக்கும் அப்ப குழாயின் இழிவு நீளம் என்பது பயன்படுத்தப்படும் உயர்வு நீளம் அப்ப பயன்படுத்தப்படும் உயர்வு நீளம் எப்ப கிடைக்கும் மனுஷன்னா இசைக்கவை சிறிய இசைக்கவைக்கு உயர்வு நீளம் தரப்படும் அப்ப சிறிய இசைக்கவை எவ்வளவு பிள்ளையா சிறிய இசைக்கவை வந்து 288 Hz அப்ப 288 Hz எஃப்சாமன் 288 Hz வி சாமன் 345.6 MS-1 அப்ப நமக்கு எஃப்சாமன் ஒன்றிங்கள் நாளியல் தரவி அப்ப எஃப் வந்து 288 சாமன் ஒன்றிங்கள் நாளியல் தர 345.6 அப்ப எல் சாமன் இப்ப இதுல சுருக்கின தெரியும் இல்லையா எல் சாமன் 34.56 நாட்டு 32.3 மிச்சம் 52 இதை சுருக்கின மனுஷனா பிள்ளையா 34.56 இதை பார்த்த மனுஷன்னா நமக்கு 3 2 6 3 2 1 மிச்சம் 3 3 4 3 3 அப்ப 34.56 11 42 பிரிச்ச மனுஷனா 3 பேரும் இங்க தசம் 6 இருக்கிறதுனால எல்சாமன் சைபர் தசம் 3 மீட்டர் வரும் ஆக இந்த கேள்விக்கு உள்ள சைபர் தசம் 3 மீட்டர் சரி அவ்வளோ அப்ப நல்லா வழங்குவோம் பிள்ளையா குறைவான மீடுகளுடைய இசைக்கவைக்கு மிகப்பெரிய நீளம் தேவைப்படும் அந்த நீளத்தை விட நாம் பரிசோதனை பாவிக்கிற குழாயில நீளம் பெருசாக இருக்கணும் அந்த காரணத்துக்காக தான் என்ன சொல்லலாம்னு சொன்னா தேவையான குழாயின் இழிவு நீளம்ங்கிறது பரிசோதனை பயன்படும் உயர்வு நீளத்தை விட பெருசாகணும் அதை ஆகவே பரிசோதனையில பயன்படுற உயர்வு நீளம்ங்கிறது சிறிய மீடுகளுடைய இசைக்கவையில் அது பெறப்படும் ஆகவே சிறிய மீடுகளை பாவிச்சு எல்லாம் கண்டிருக்கேன் 4வது பாட்டு 5வது பாட்டு
ஒரு வரைபை குறித்து விஐயும் இஐயும் துணிவதற்கு தேவையான சமன்பாட்டை F11L ஆகியவற்றின் சார்பில் புரட்டாம். அப்போ நம்ம இந்த தேவையான சமன்பாடு வந்து கால் அலைநீளம் நினைக்குள்ள. அப்போ கால் அலைநீளத்துக்குரிய நான் இதுக்கு முதல் இந்த கீழ்நேன் இந்த பரிவுக்குள்ளாய் இந்த இந்த இதில் நமக்கு இ வந்து வெளியே நீட்டிக்கு இருந்துச்சு இவ்வளவு இ. இதான் குழாய் நீளம் எல். அப்போ இதான் குழாய் நீளம் எல் அப்படின்னு சொன்னால் இவ்வளவும் கால் அலைவு லம்டா பை ஃபோர் செவன் எல் பிளஸ் இ. ஆகவே இந்த நீளம் வந்து எல் பிளஸ் இங்கிற மொத்த நீளமும் கால் அலைவுக்கு சமன். கால் அலைவுக்கு சமன். அப்போ வி செவன் எஃப் லம்டா லம்டாவுக்கு பதிலாக இவ்வளோதையும் போடுவேன். வி செவன் எஃப் இன்டூ லம்டாவுக்கு பதிலாக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் லம்டாவுக்கு பதிலாக நாலு எல் பிளஸ் இஎ போடுவேன். நாலு எல் பிளஸ் இஎஃப் ஆகிப்பேன். ஆகவே இங்கே சார்மாறி சாராமாறி தீர்மானிக்கப்படுறோம் இல்லையா. எஃப்புக்கும் எல்லுக்கும் இடையே நான் வரைய வரையப்படுறோம். அப்போ எஃப் அப்போ எல் தான் மாறப்போகிற ஆள். அப்போ எல் தான் மாறப்போகிற ஆள். அப்போ நம்ம எஃப்புக்கும் எல்லுக்கும் இடையில இங்கே நம்ம வரைவு வரைந்த முடிச்சது அப்படியாது. வி செவன் எஃப் லம்டா லம்டாவுக்கு பதிலாக நான் நாலு இன்டு எல் பிளஸ் இஎஃபாக வச்சுக்கேன். ஆகவே நான் இப்படி பாவிக்கேன். வி இங்கு எல் பிளஸ் இ செவன் வி இங்கு நாலு எஃப் வி இங்கு நாலு இன்டு ஒன்று இங்கு எஃப். அப்போ எல் செவன் வி இங்கு நாலு எஃப் நான் வி இங்கு நாலு இதான் படித்திறன் தர ஒன்று இங்கு எஃப் மைனஸ் இ. சரி அப்படியா. அப்போ நான் ஒரு ஒன்றிங்கு எஃப்புக்கும் எல்லுக்கும் வரைவு வரைகிறேன். அப்போ ஒன்றிங்கு எஃப்புக்கும் எல்லுக்கும் வரைவு வரைஞ்சேன்னு சொன்னால் நமக்கு ஒன்றிங்கு எஃப்புக்கும் எல்லுக்கும் வரைவு வரைஞ்சேன்னு நான் வை செவன் எம்எக்ஸ் மைனஸ் சிங்கிற ஃபார்மேட்டுக்கு வரும். படித்திறன் வி இங்கு நாலு தரும். ஒட்டு துண்டு மைனஸ் இஎ தரும். சரி அப்படியா. அப்போ ஆகியவற்றின் சார்பில் பார்த்து வைக்கேன். சரி அப்படியா. இப்போ நாலாவது பார்ட் சேரத்துக்கு முதல் இதை அழிப்போம் இல்லையா. ஆறாவது பார்ட் இந்த விவரம் தேவை கொஞ்சம் ஆறாம் பாட்டை பாருங்க இல்லையா. பரிசோதனையை செய்வதற்கு மேலே பியில் தரப்பட்டுள்ள இசைக்கவைகளுக்கு மேலதிகமாக விவரோத இசைக்கவையை பயன்படுத்துமாறு நீர் கேட்கப்பட்டால் வரைபின் சீரான புள்ளி பரம்பலை கொண்டிருப்பதற்கான தேவையை கருதி நீர் கீழே தரப்பட்டுள்ள இசைக்கவை தொகுதியில் எந்த இசைக்கவையை தேர்ந்தெடுப்பீர்கள்னு கேட்டீங்க. இந்த நமக்கு வரைவு வந்து ஒன்றிங்கள் எஃபோட மாறப்போகுது இல்லையா. அப்போ ஒன்றிங்கள் எஃபை நான் எடுக்கணும். அப்போ எஃபையும் ஒன்றிங்கள் எஃபையும் தெரிஞ்சிருக்காங்க. அப்போ நான் இதில் எழுதுறேன் பாருங்கள் பிள்ளையார். எஃப் ஒன்றிங்கு எஃப் இல்லை பிள்ளையார். அப்போ 288 நான் பத்தின் சதமூணை விடுறேன் பிள்ளையார். 320 மூணு தசம் ஒன்று 341 தசம் மூணும் 2 தசம் 9 362 ரெண்டு தசம் எட்டும் 406 தசம் நாலும் ரெண்டு தசம் அஞ்சும் 426 தசம் ஆறும் ரெண்டு தசம் மூணும் 480 ரெண்டு தசம் ஒன்றும். இதில் கேள்வியில் தந்திருக்கிற கேள்வியில் ஸ்டார்ட்டில் தந்திருக்கிற இசைக்காவையை பார்க்க முடிச்சுன்னா அப்படியாது. நமக்கு கேள்வியில் ஸ்டார்ட்டில் தந்திருக்கிற இசைக்காவையை பார்க்க முடிச்சுன்னா அது வந்து 288 நம்ம கேள்வியில் ஸ்டார்ட்டில் தந்திருக்கிற இசைக்கவை வந்து 288 இருக்கு 320 இருக்கு 362 இருக்கு 480 இருக்கு. சரி அப்படியாது. அப்போ நமக்கு கேள்வியில் ஸ்டார்ட்டில் தந்திருக்கிற இசைக்கவை இது நாலு. இப்போ இன்னொரு இசைக்கவை தேவை அனுசன்னா நீங்கள் எதை பாவிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே தந்திருக்கிற பரம்பரை பார்ப்போம் இல்லையா. 3.5 ரெண்டு தசம் அஞ்சுக்கு உடைய வித்தியாசம் சைவ தசம் 4 குறைஞ்சிருக்கு. 1.8 தனி வரைவு வரைகிறோம். இப்போ இதுக்கும் இதுக்கும் உடைய வித்தியாசம் வந்து சைவ தசம் 3 குறைஞ்சிருக்கு.
இப்போ நமக்கு இதுக்கு அடுத்ததா ரெண்டு தசம் மூன்று இருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க பிள்ளையார், நாம ரெண்டு தசம் அஞ்சு எடுத்தோம்னு சொன்னா சைவ தசம் மூணும் சைவ தசம் நாலும் இருக்கு. ரெண்டு தசம் மூணு எடுத்தோம்னா சைவ தசம் அஞ்சும் சைவ தசம் அஞ்சும் சைவ தசம் ரெண்டும் பேர். ஆகவே நமக்கு சீரான பரம்பரை கொண்டிருக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டியது இதா இல்லையா? இதை எடுத்தோம்னா சைவ தசம் மூணும் சைவ தசம் நாலும் பேர். ஆகவே நமக்கு இங்கே இருக்கிறத போல ஒரு சீரான பரம்பரை இந்த இசைக்கவை பெற்றுத்தருமா இல்லையா பிள்ளையார்? இந்த இசைக்கவை பெற்றுத்தரும். ஆகவே ஆறாம் கேள்விக்கு விட வந்து 406.4 ஹெர்ட்ஸ் மீட்டருடைய இசைக்கவை. சரியா பிள்ளையார், இதை கொடுத்தா சரி. இப்போ கடைசி பாட்டு ஏழாவது பாட்டு. இப்பரிசோதனையில் எதிர்பார்க்கும் வரைவின் பரும்படி படத்தை பின்வரும் உருவில் வரைக அச்சுக்களை குறிக்க சார்மாறை நிலைக்குத்து அச்சு மீது இருக்க வேண்டும். அப்போ சார்மாறை வந்து நமக்கு கேட்டியாங்க பிள்ளையால், சார்மாறை வந்துன்னா இவர், இது சாராமாறை இது சார்மாறை, சார்மாறை வந்து வரி அச்சில் இருக்கணும். ஆகவே இங்கே ஒன்றிங்களை இருப்பார், இங்கே எல் இருப்பார். ஆகவே அதைத்தான் குறிக்க தெரிவிக்கிறாங்க. இது 0.0 இருக்கும். அப்போ வரைக்கும் வரைஞ்சோம்னா வயசாமல் MXISC என்ற வரை வரும். இப்படியான ஒரு வரை போகிறப்பாடு. சரியா பிள்ளையா, எட்டாவது பாட். தரவுகளை எடுக்கும்போது அறை வெப்பநிலை சீராக அதிகரிக்குமெனின் நீர் அறிமுறையாக எதிர்பார்க்கும் வலையை வரைக மேற்கொடுத்தவர்கள் வரை. அப்போ நம்ம ஆகப்பெரிய முழுதொன்று எடுத்தோம் சொன்னால் இது ஒன்றிங்களை சின்னதாக வரும். அப்போ நம்ம வரைவு வந்து இப்படி தாங்கிற போகுது. ஒன்றிங்கள் எஃப் வந்து ஆக பெருசான அகமுறம், ஆக பெருசது வங்கி இப்படி வரதால நீளம் வந்து சீராக அதிகரிக்கும். இப்போ நமக்கு வரைப்புல படுத்துகிற நீளம், அப்போ நமக்கு நீளம் சீராக அதிகரிக்க போல வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால வலியின் ஒளியின் கதையினையும் பிள்ளையால் அதிகரிக்கும். ஆனால் அது சீராக அதிகரிக்கணுங்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னால் வெப்பநிலை அதிகரிக்க போல வி நேர்வசன் வர்க்கமூலம் டி, தனி வெப்பநிலையின் வர்க்கமூலத்துக்கு வி நேர்வசன். ஆகவே வெப்பநிலை அதிகரிக்க போல நமக்கு இந்த படித்தலை நம்ம வந்து நிஜம் பிள்ளையா அதிகரிக்கும். அப்போ வரைவு வந்து இப்படியான ஒரு போக்கு காட்டு, இதான் வலை இரண்டு. இதைத்தான் குறிக்க தருவாங்க, அதன் வலை இரண்டு என குறிக்கே. ஆகவே ஒன்றிங்களுக்கும் எல்லுக்கும் இடையில இது நிலை குத்து கூடும் இல்லையா? அப்போ இது நிலை குத்து கூடும் எல். அப்போ இது ஒன்றிங்களை. அப்போ நான் வரைவு வரைஞ்சேன்னு சொன்னால் இப்படியான ஒரு விஷயப்பத்து, இது ஆரம்பத்தில் இருந்த வரைப்பு, இது இப்போ இருக்கிற வரைப்பு. அப்போ இவ்வளோத்தையும் கிளியராக விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையா.